வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10க்கும் ரியல்மி 8க்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ரியல்மி 8ல பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட கேமிங் ப்ராசரான ஹீலியோ G95 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10ல பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 678 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சுக்க ரெட்மி நோட் 10 மற்றும் ரியல்மி 8 மாடல் ரெண்டுத்துலேயும் வந்து 6GB RAM வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயே என்ன சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டாக அவைலபிள் இருந்துச்சோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஃபோனையும் ஒரே ஒயர்லெஸ் நெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா பிராண்டிங் ஆப்ஸையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ரெண்டு ஃபோன்லேருந்து பேசிக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபோன் செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து செம க்ளோஸாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம் டைம் எடுத்து ரெண்டு ஃபோன் வந்து எல்லா ஆப்ஸையும் வந்து லோட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஜிபி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து கேம்ஸ் லோட் பண்ண போகிறோம். ரியல்மி 8ல இருக்க ஜிபியூ மற்றும் சிபியூ வந்து ரெட்மி நோட் 10ல இருக்க ப்ராசரோட கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லானது. அதனால் வந்து ரியல்மி 8 பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக், ஆல்டோ, சப்வே சர்ஃபர்ஸ் எல்லா கேமையும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து லோட் பண்ணிட்டாங்க. ரியல்மி 8 வந்து 64 செகண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் முடிக்கிறாங்க. அதுவே ரெட்மி நோட் 10 பார்த்தீங்கன்னா வந்து 68 செகண்ட்ஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் முடிக்கிறாங்க. செகண்ட் ஒன்ல நம்ம ஆப்ஸ்லாம் ரிவர்ஸ் அலோவ் பண்ணுவோம். இது மூலமாக எந்த ஃபோனில் அதிக ஆப்ஸ் RAM ரிட்டைன் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸுமே வந்து ஹெவியான ஆப்ஸ் கிடையாது. ரெட்மி நோட் 10, ரியல்மி 8 ரெண்டுல வந்து 6GB RAM இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோனும் எல்லா ஆப்ஸையும் ரிட்டைன் பண்ணாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி நடக்கலை. ரெண்டு ஃபோனும் ரொம்ப கேவலமாக இந்த ரவுண்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரியல்மி 8 பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 5 ஆப்ஸ் தான் மெமரி ரிட்டைன் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஸ்டாக்லேருந்து எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ரெட்மி நோட் 10 இன்னும் வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. வெறும் 3 ஆப்ஸ் தான் மெமரி ரிட்டைன் பண்ணாங்க, மிச்சம் எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ணுறாங்க. ரியல்மி 8 பார்த்தீங்கன்னா வந்து 43 செகண்ட்ஸில் செகண்ட் முடிக்கிறாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டை 1 minute 47 செகண்ட்ஸில் முடிக்கிறாங்க. அதுவே ரெட்மி நோட் 10 பார்த்தீங்கன்னா வந்து 63 செகண்ட்ஸில் செகண்ட் முடிக்கிறாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டு 2 minutes 11 secondsல வந்து முடிக்கிறாங்க. நம்ம வந்து கடைசியாக பூட்டப் டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து முடிக்கலாம். ரியல்மி 8 வந்து 24 செகண்ட்ஸில் வந்து பூட்டப் போகிறாங்க. அதுவும் ரெட்மி நோட் 10 30 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 8. என்ன சர்ப்ரைஸான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ரேம் அண்ட் கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டைம் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரேம் அண்ட் இஷ்யூவில் வந்து சஃபர் பண்ணுறாங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸும் கண்டிப்பாக வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 மற்றும் ரியல்மி 8 கேமிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்மி நோட் 10 மற்றும் ரியல்மி 8 பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.